ஹைட்ரோ எனர்ஜி ஓகேவா, அதாவது ஃப்ரம் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஓகேவா. ஸோ வாட்டர் சோர்ஸ்லேருந்து பவர் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறோம், அதை நம்ம ஹைட்ரோ எனர்ஜி ஹைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போது நிறைய டேம்ஸ் அப்படிங்கிறது மல்டிபர்பஸ் டேம்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நாட் ஓன்லி ஃபார் இரிகேஷன், விவசாயத்துக்கு பாசன தேவைக்கு மட்டும் இல்லாமல் அதிலிருந்து என்ன அப்படின்னா நீர் மின்சாரத்தை தயாரிப்பதற்காக என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம் ஓகேவா. ஸோ முக்கியமான ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க குந்தா அதை சொல்லுவோம். ஸோ அது ஒரு பவர் ஸ்டேஷன் இன் உதகமண்டலம் ஓகேவா. ஸோ ரெண்டாவது என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபநாசமில் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேவா. ஓகே, ஸோ அப்புறம் பெரியார் ஓகேவா. ஸோ இதெல்லாம் சார் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ்ன்னு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஹைட்ரோ இந்த ஹைடல் பவர்லேருந்தும் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு ஸோ 2500 மெகாவாட் வரை நம்ம என்ன பண்ணுறோம், இதிலேருந்து நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒன் நியூக்ளியர் ஓகேவா, நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நியூக்ளியர் ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஓகே. முக்கியமான நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டு பிளேஸில் இருக்குது. ஸோ ஒன்று கல்பாக்கம் ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன் கூடங்குளம். ஸோ கல்பாக்கம்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது, செகண்ட் நம்ம பார்த்தா அப்படின்னா கூடங்குளம்லையும் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ கல்பாக்கம்ல எவ்வளோ ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நியர்லி ஒரு 500 மெகாவாட் அப்படிங்கிறது கல்பாக்கம்ல. கூடங்குளம் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 1800 மெகாவாட் அப்படிங்கிறது கூடங்குளம்லேருந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 2300. ஸோ அப்போ கூடங்குளம் கல்பாக்கம் இது ரெண்டு ஒரு முக்கியமான பவர் ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு 2300-2400 மெகாவாட் வர நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா. ஸோ அப்போ இது இது இதை தாண்டி வேறு பயோமாஸ் பயோ எனர்ஜி ஓகேவா. ஸோ பயோமாஸ் அதாவது வேஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஓகே, வெஜிடபிள் வேஸ்டஸ். ஸோ இதிலிருந்துலாம் சில எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பயோமாஸ்லேருந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நியர்லி ஒரு 250 மெகாவாட் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து எனர்ஜி அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா, எனர்ஜி ஓகே. ஸோ இந்த விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுதில்ல லார்ஜ், இதில் என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி, ரினியூபிள் எனர்ஜியில் லார்ஜஸ்ட் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்டு. நான் ரினியூபிள் எனர்ஜியில் லார்ஜஸ்ட் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மல் ஓகேவா. ஸோ அதிகமான பவர் ஜென்ரேஷன் எங்கேருந்து நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து சொல்கிறோம். முக்கியமான தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கறணும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கறணும் ஓகேவா. விண்டு ஃபார்ம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விண்ட் எனர்ஜி சம்மந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேவா. ஸோ புதுசாக அந்த விண்ட் எனர்ஜி சம்மந்தமாக என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் லேண்டில் இந்த விண்டு ஃபார்ம்ஸ் விண்ட் டர்பைன் ஓகே. ஸோ அப்போது எனர்ஜி செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி செக்டார்லையும் வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ செக்டார் வைஸாக கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கறணும். விண்ட் எனர்ஜி எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ரினியூபிள் நான் ரினியூபிள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ரினியூபிளில் மேஜராக நம்ம எதிலிருந்து கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது, விண்டிலிருந்து பார்த்தோம் நியர்லி ஒரு 8500 மெகாவாட் அப்படிங்கிறது கிடைக்கி லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி தமிழ்நாட்டில். ஸோ அதுமாதிரி சோலாரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். சில டைம் இதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டராக வைக்க சொல்லுவாங்க கொஷின்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். அந்த சோர்ஸை வச்சு ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் ரினியூபிள் சோர்ஸில் லார்ஜஸ்ட் சோர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கறணும் ஓகேவா. ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகேவா. ஸோ இந்த விண்ட் எனர்ஜி சம்மந்தமாக என்னென்னா ஜென்ரலாக எனர்ஜி சம்மந்தமாக ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கியமாக விண்ட் எனர்ஜி நம்ம சொல்லலாம் ஓகேவா. விண்ட் எனர்ஜி சம்மந்தமாக சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சில ப்ராஜெக்ட்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது விண்ட் எனர்ஜியோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஓகேவா. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கம்ப்ளீட்டாக ரினியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம சேஞ்ச் ஆகலாம் ஓகேவா. அதாவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில அதுக்குண்டான டெக்னாலஜிஸ் அதுக்குண்டான ஃபண்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னா. ஸோ நம்ம மோர் ஓவராக கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மோர் தென் 60-70% அப்படிங்கிறது ரினியூபிள் கெப்பாசிட்டி. இப்போமே நம்ம நியர்லி 50% வந்துட்டோம். டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ சொன்னோம், 31,000 மெகாவாட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் நியர்லி 15,000 மெகாவாட் அப்படிங்கிறது என்னது ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 16,000 மெகாவாட் தான் நான் ரினியூபிள் எனர்ஜிலேருந்து நம்ம நான் ரினியூபிள் சோர்ஸஸ்லேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்னும் நம்ம அந்த ரினியூபிள் எனர்ஜிக்குள்ள பொட்டன்ஷியல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஹார்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து விண்ட் எனர்ஜியில் இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, முக்கியமாக ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி. ஸோ ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி வந்து என்ன மாதிரி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் லேண்டு சர்ஃபேஸில் தான் விண்ட் டர்பைன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கே? ஸோ சீஸில், ஓகேவா, கடலில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா காற்றாலைகளை நிறுவுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் நமக்கு தெரியும், ஓகேவா, நிறைய விண்ட் சோர்ஸஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம எனர்ஜியை வந்து ஹார்னஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு டென்மார்க் கண்ட்ரி கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே டென்மார்க் கண்ட்ரி வந்து தமிழ்நாடுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸோ ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தோம். இது ஒரு முக்கியமான ஒரு இது, ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி இந்த எனர்ஜி பாலிசியில், அதாவது விண்ட் எனர்ஜியில் ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா. ஸோ டென்மார்க்கில் டென்மார்க் கண்ட்ரி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட சில அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஸோ அவங்களோட டெக்னாலஜிஸ் இந்த ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படின்றது தமிழ்நாட்டில் அந்த கான்செப்ட் டெவலப் ஆனால், ஸோ இன்னும் விண்ட் எனர்ஜியோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா. நியர்லி ஒரு 15,000 மெகாவாட் வரை நம்ம விண்ட் எனர்ஜியிலேருந்தே ப்ரொக்யூர் பண்ணலாம், எடுக்கலாம், எனர்ஜி கன்சர்வ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரோட் மேப் டு ரினியூவபிள் எனர்ஜி, ஓகேவா. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தப்பனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஸோ ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ரினியூவபிள் சோர்ஸஸால் நிறைய என்ன ஆகுது, ப்ராப்ளம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது, முக்கியமாக கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா, பொல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அடுத்து அதோட எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்காது, ஓகேவா. ஸோ அதனால் ஓகேவா, இந்தியாவில் இவ்வளோ பொட்டன்ஷியலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நான் ரினியூவபிள் சோர்ஸில் முக்கியமாக இந்தியாவிலே அதிகமான ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எதுலேருந்து பண்ணுறாங்க க்வெஸ்சன் கேட்டால் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ அதில் மோர் நம்பராக நம்ம என்ன பண்ணுறோம், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கோல் அப்படிங்கிறத இம்போர்ட் தான் அதிகமாக இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட சில எனர்ஜி ஆக்டிவிட்டிஸ். அப்போ டோட்டலாக 31,000 மெகாவாட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன் சவுத் இந்தியாவில், ஓகேவா, லார்ஜஸ்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஸ்டேட் வைஸாக, ஓகே. ஸோ அப்போ இந்த எனர்ஜி சம்மந்தமாக ஒரு ஏஜென்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி, ஓகேவா, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1985, ஓகேவா. ஸோ தமிழ்நாடு ஆற்றல் மேம்பாட்டு முகமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை, ஓகேவா. ஸோ இதோட முக்கியமான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ ஆற்றலை சேமிக்கக்கூடிய முக்கியமான வழிமுறைகள், அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை தமிழ்நாட்டில் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்சி, ரினியூவபிள் எனர்ஜியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஸோ அதை ப்ரமோட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு ஏஜென்சி இன் தமிழ்நாடு, ஓகே. ஸோ அப்போ இதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எனர்ஜி சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, தமிழ்நாடோட எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான சில பார்க்ஸ் எங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக, ஓகேவா. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டைசல் அப்படிங்கிற பயோ பார்க், ஓகேவா, உயிரி பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டைசல் பயோ பார்க் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில், ஓகேவா. ஸோ செகண்ட் பார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்னிச்சர் பார்க், ஃபர்னிச்சர் பார்க் தூத்துக்குடி, ஓகே. ஸோ அதே மாதிரி செக்டார் வைஸாக நிறையா கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேட்டாக, ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு செக்டார் வைசஸ், ஓகேவா. அதாவது ஒரு ஒரு செக்டாருக்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி பயோ பார்க், ஃபார்மக்யூட் பயோ பார்க் அப்படிங்கிறதையும் சென்னையில் செட்டப் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அதான் டைசல் பயோ பார்க் அப்படின்னு சொல்லி அதை சொன்னோம், ஓகேவா. ஸோ அப்போது பயோ பார்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம், டைசல் பார்க் எங்கே, சாரி டைசல் பயோ பார்க், ஓகேவா, பாலிமர் பார்க், ஓகேவா. ஸோ பாலிமர் பார்க், ஸோ அது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தமிழ்நாட்டில், ஓகேவா. பாலிமர் பார்க் எங்கே, ஃபர்னிச்சர் பார்க் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேவா.
ஸோ இப்போ செக்டார் வைஸாக சில செஸ் ஓகேவா, முக்கியமாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிப்காட்டோட முக்கியமான பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க் அப்படிங்கிறதையும் செட்டப் பண்ணுறாங்க. ஓகேவா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பார்க்கும் செட்டப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்தந்த பார்க்கெலாம் எந்தெந்த பிளேசஸில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ டைசல் பார்க், ஃபர்னிச்சர் பார்க், பயோ பார்க், ஃபுட் பார்க்ஸ் எந்தெந்த பிளேசஸில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில ஃபுட் பார்க்ஸ். ஸோ பார்த்தோம், மணப்பாறையில் ஒரு ஃபுட் பார்க் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாலிமர் பார்க்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம், எக்ஸாக்டாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்தியா சிங்கப்பூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எக்கனாமிக்கில் என்ன பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிறத 1 trillion எக்கனாமியாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ லேட்டஸ்ட்டாக சிஎம்மோட ஸ்பீச் அப்படின்னு நம்ம பார்த்தா அப்படின்னா எக்கனாமிக்கல் டைம்ஸில் 1 trillion எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமியை சேஞ்ச் பண்ணணும். 1 trillion அமெரிக்க பொருளாதாரம், அதாவது அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒரு பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2030 2030 இப்படி ஒரு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக வந்து இந்த தமிழ்நாடை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது கம்ப்ளீட்டாக எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது சம்மந்தமாக பட்ஜெட்டில் சில ஸ்கீம்ஸ், சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பட்ஜெட்டில் சம்மந்தப்பட்ட சில ஆக்டிவிட்டீஸ், வேறு புதுசாக எதுவும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு அதையும் சொன்னாலும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறையா, ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸில் தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி இந்த டைசல் பயோபார்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைசல் பயோபார்க் ரிலேட்டட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், உயிரி தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்னிச்சர் பார்க் இப்போ தான் செட் பண்ணது, ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கிலேருந்து கொஷின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்கிலேருந்து இதுவரை கொஷின் வரல. ஃபுட் பார்க் எந்த பிளேஸில் செட்டப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபுட் பார்க்கிலேருந்தும் கொஷின் அப்படிங்கிறது கேட்கலாம். 1 trillion எக்கனாமி அப்படிங்கிறதுக்கு, ஸோ இதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மெயின்ஸில் கொஷின் கேட்டுட்டாங்க, குரூப் 1 மெயின்ஸில். ஓகே, 1 trillion எக்கனாமியோட பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தமிழ்நாடோட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து 9th largest ஸ்டேட். ஓகேவா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜியில் 9th largest ஸ்டேட் இன் வேர்ல்டு. ஓகேவா, உலகத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 9th பெரிய இடம் வந்து விண்ட் எனர்ஜி எங்கே வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ 9th largest ஸ்டேட் இன் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி இதில் போக இந்த டாப்பிக்கில் எந்தெந்த பிளேசஸ் எந்தெந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொன்னோம். ஸோ ஆசியாவின் டெட்ராய்டு தான் இது சென்னை. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம், நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவும் சென்னை தான். ஓகேவா, யான் பவுல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அது எது, தமிழ்நாடு தான் யான் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்குது. நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம், பின்னலாடை நகரம். ஓகேவா, ஸோ அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர். ஓகேவா, மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் பார்த்தோம், மான்செஸ்டர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஸோ அது சேலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயமும் பார்த்தோம். ஸோ கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது அதையும் என்ன சொன்னோம் அப்படின்னா தூத்துக்குடி. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கில். ஓகேவா, ஸோ இந்த இதிலேருந்து சில குவஷ்சன்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இதில் அப்படின்னா லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல சில இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக சிப்காட், சிப்கோ, ஓகேவா, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து எல்காட், மெயின் ப்ரொக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி எல்காட்டை சொன்னோம், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ டான்சி, ஓகேவா, ஸோ டிட்கோ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி
ஏஜென்சிஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கைடன்ஸ் பியூரோ ஓகேவா. ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ்நாடுக்கு இப்போ இன்வெஸ்டர்ஸ் வராங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம அந்த கைடன்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. முக்கியமாக டூ அட்ராக்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாடுள்ள பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி எதெல்லாம் சன்ரைஸ் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறணும். சன்ரைஸ் செக்டார்னால் நிறையா அதில் என்ன சொல்லுவோம், ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறையா அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஸோ இது போக வேறு எதுலேருந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, வந்து முக்கியமான இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர் இருக்குது. ஓகேவா. ஸோ சென்னை கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஃபோர் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறணும். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளானிங் டூ, ஓகேவா. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் என்னது என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர். ஓகேவா. ஸோ பாதுகாப்பு தொழில் மண்டலம். ஓகேவா. டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடரோட நோடல் பாயிண்ட்ஸ் தமிழ்நாட்டில், ஒரு டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் உத்தரப்பிரதேஷ். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் கூடிய டெஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் எங்கெல்லாம் வருது? ஓகேவா. ஸோ கோவை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர். ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அந்த காரிடர் அப்படிங்கிறது வருது. இந்த ரீஜியன்ஸில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ வேறு எக்கனாமிக் வைஸாக வேறு என்ன இருக்குது, பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோகெமிக்கல், சாரி கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பெட்ரோலிய பொருட்கள் முதலீட்டு மண்டலம். ஓகேவா. ஸோ அந்த ஜோன் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். நாகப்பட்டினம், கடலூரில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் பெட்ரோலியம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது போக வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுக்கப்பட்டது, ஜென்ரலாக சில ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின்ஸ் வைக்கலாம். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு ஜிடிபி இஸ் லார்ஜ்லி ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறது இதை செகண்ட் ஸ்டேட், அதையும் பார்த்தோம். தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் பார்த்தோம், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு ஸ்டேட். ஓகேவா. ஸோ தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் 60% ஆஃப் த பீப்புள் யார் அப்படின்னா வந்து அர்பனைஸ்டு. ஓகேவா. ஸோ இது டோட்டல் இந்தியாவோட லேண்ட் ஏரியாவில் 10% அப்படிங்கிறது, அதாவது 10% பீப்புள்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சாரி 10% ஆஃப் த லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது அர்பனைஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டோட்டல் பாப்புலேஷனில் வந்து 60% அர்பனைஸ்டு. இது வந்து டோட்டல் இந்தியாவோட இதில் பார்த்தோம் அப்படின்னா 10% அப்படிங்கிறது அர்பனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறு சில ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகேவா. சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், அதை நம்ம பார்த்தோம். சர்வீஸ் செக்டர் தான் ஜிஎஸ்டிபிக்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஓகே. இந்த சர்வீஸ் செக்டரில் எது கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்குன்னு பார்க்க ஸோ கேட்கலாம், ஐடி அண்ட் ஐடிஎஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் பீப்புள் டெபெண்ட் பண்ணியிருக்காங்க அதிகமாக. நியர்லி 60% ஆஃப் த பீப்புள்ஸ் டெபெண்ட்ஸ் அப்பான் த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட், இதிலேருந்து வேறு எதுலேருந்து கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜியிலேருந்து சில ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வைக்கலாம் கொஷினில். ஓகேவா. ஸோ ரினியூபிள் எனர்ஜி அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதா, இல்லைன்னா நான் ரினியூபிள் எனர்ஜி அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். சில இண்டஸ்ட்ரியஸ் வைஸாக கொஷின் கேட்கலாம். லெதர் இண்டஸ்ட்ரியை பற்றினா ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. லெதர் இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக எந்த பிளேஸில் வந்து இருக்குது தமிழ்நாட்டில்? ஓகேவா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸில் இருந்து சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி அட்வென்ச்சர் டூரிசம் அப்படி அதோட பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதிலிருந்தும் சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த டாபிக் அப்படிங்கிறது ஓவராலாக இதோட வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ இதிலிருந்து அந்த 1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது எப்படி டெவலப் பண்ண முடியும், இன்னும் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயம், சில ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கூட பார்த்துருப்போம் கிளாஸில். ஓகேவா. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்துக்கிறணும். முக்கியமாக இந்த ஏஜென்சியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னலாம், சிப்காட்டு, செஸ். ஓகேவா. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா என்ன, அதில் என்ன அட்வான்டேஜ், கவர்மெண்ட் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். லாஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ். ஓகேவா. ஸோ இதோட மோர் ஓவராக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓவராயிருச்சு.
ஓகே, தேங்க்யூ ஆல்.